ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ 1 கிலோமீட்டர் அண்ணாமலை அவர்களுக்கு முன்பக்கமாக நாங்கள் 1 கிலோமீட்டர் முன்னாடி எடுக்கிற வீடியோ. இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, நாங்களே 1 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அண்ணாமலை அவர்களை கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது 1 கிலோமீட்டர் தாண்டி கூட்டம் நிற்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கோவை மாவட்டத்தில் ஒரு பகுதியில் நடந்த தரமான சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை செல்லும்போது அங்கு உள்ள இஸ்லாமிய சகோதரிகள் அண்ணாமலை அவர்களை வரவேற்பதற்காக மாடியில் காத்துட்ருக்காங்க. தொடர்ந்து அங்கே உள்ள குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என அவரை மாலையிட்டு வரவேற்று அண்ணாமலை அவர்களுக்கு தரமான ஒரு வரவேற்பை கோவை மாவட்ட மக்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது அண்ணாமலை அவர்கள் அங்கே வந்து அந்த துப்பாக்கி சுடுதல் இது போல் பல விளையாட்டுகளில் அவர் வந்து கலந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களை வந்து பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு வந்து பொள்ளாச்சி பகுதியில் உள்ள மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனீங்கன்னா உடுமலைப்பேட்டை இது போன்ற பல பகுதிகளில் அண்ணாமலைக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. ஒரு இஸ்லாமிய சகோதரி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்ப்பதற்காக குடும்பமாக வந்து கையில் அண்ணாமலை அவர்களுடைய கையில் குரானை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து அண்ணாமலை அவர்களுடைய அந்த பாராட்டையும் பெற்று மற்றும் அண்ணாமலை அவர்களோடு போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரிகள் மற்றும் அவங்க குடும்பத்தில் அவங்களுடைய கணவர் என அனைவருமே அண்ணாமலை அவர்களுடைய போட்டோ எடுத்துக்கிறாங்க. இது தரமான சம்பவமாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் அதே பகுதியில் இரவு பேசு வரும்போது அங்கே பாருங்கள் கும்ப கலசம் மற்றும் அங்கே வந்து விதைநெல் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அண்ணாமலை அவர்களுக்கு அங்குள்ள மக்கள் வந்து கொடுக்குறாங்க. ஒரு தரங்க பாருங்கள் என்ன ட்ரம்ஸு என்னென்னமோ வருது பாருங்கள். அண்ணாமலை அவர்களுக்கு வேறு லெவலில் கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள். அதாவது அண்ணாமலை அவர்கள் அதில் வாசிக்கணுமா, வாசித்து அவங்க வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணுமா, அது வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையாக அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க. தொடர்ந்து கோவையில் வந்து அந்த கடல், அதாவது ஒரு கப்பல் போயிட்டுருக்கப்ப தண்ணி அப்படி அலசும் பாருங்கள். அது மாதிரி அண்ணாமலை நம்ம ஒரு கப்பல் போயிட்டுருக்கப்ப அங்கே உள்ள மக்கள் வந்து கடல் மாதிரி அப்படியே அலசுகிறாங்க பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை பிறந்த 2 மாதங்களே ஆன ஒரு குழந்தை வந்து அந்த குடும்பத்தினர், அந்த தம்பதியினர் வந்து அண்ணாமலை அவர்களிடம் அந்த குழந்தையை பெற்று அவர்கள் வாங்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி அந்த குழந்தையை வந்து அண்ணாமலை அவர்களிடம் இட்டு போகிறாங்க. அண்ணாமலை அவர்கள் பல இடத்துக்கு சென்று வர்றதுனால கையில் சானிடைசர் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த குழந்தையை வந்து அண்ணாமலை அவர்கள் வாங்கி அந்த குழந்தையை கொஞ்சிறாரு பாருங்கள். அந்த தம்பதியினர் முகத்தில் எவ்வளோ சந்தோஷத்தை பாருங்கள். அண்ணாமலை அவர்கள் அந்த குழந்தைக்கு என்ன பேர் என்ன ஏதுன்னு கேட்குறாரு பாருங்கள். அண்ணாமலை அவர்கள் அந்த குழந்தைக்கு பேரும் வச்சுருக்காரு, 3 தட்டி சொல்லிட்டாரு பாருங்கள் காதில். இது வந்து வால்பாறையில் இந்த சம்பவம் வந்து நடக்குது. அது பாருங்கள் அந்த குழந்தைய தூக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம கையை சுத்தமாக வச்சுட்டு தான் தூக்கணும் அப்படின்னு எவ்வளோ ஒரு அருமையாக அந்த கையை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய தூக்குறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு வால்பாறை பகுதியில் அங்கே உள்ள மகளிர்கள், இளம் பெண்கள் எல்லாம் தங்களுடைய குறைகளையும் கோரிக்கைகளையும் அண்ணாமலை அவர்களிடம் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் அவர்கள் வீடியோ மற்றும் போட்டோக்களையும் எடுத்துக்கொள்கிறார்கள். இதை வந்து இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அண்ணாமலை அவருக்கு பாருங்கள் செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த மகளிர்களிடம், அந்த இளம் பெண்களிடம் செல்ஃபி எடுக்கிறாரு பாருங்கள். இந்த வீடியோவும் இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அது ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க. எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடத்துக்குளம் பகுதியில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை செல்லும்போது அங்கு பாஜக தலைவரை வரவேற்க அங்கே உள்ள மேலத்தாளம் மற்றும் நாதஸ்வரங்கள் என அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் அந்த நாதஸ்வரம் மற்றும் மேலத்தாளம் வாசிப்பாளர்களிடம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவங்களுடைய அந்த வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய அந்த தொழிலெலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அந்த மேலத்தாளம் வாசிப்பாளர்களிடம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. அவங்களுடைய குறைநிறைகள்லாம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் அந்த மேலத்தாளம் வாசிக்கும் அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோவும் மடத்துக்குளம் பகுதியில் எடுக்கப்பட்டது. அவங்க அந்த கோரிக்கையை மனுவை எழுதி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டை பகுதியில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் காமராஜர் சிலை கம்பீரமாக நின்று கொண்டிருக்க அங்கே பாத யாத்திரை வராரு. அதாவது நம்ம அண்ணாமலை அவர்களை அடுத்த காமராஜர் கூட சொல்லலாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான ஒரு தலைவர், காமராஜருக்கு அடுத்து நேர்மையான ஒரு தலைவர் யாருன்னா அது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். அதற்கு எடுத்துக்காட்டு அவர் எந்த பகுதியில் சென்னாலும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அண்ணாமலை அவர்களை வரவேற்க காத்துட்ருக்காங்க. அங்கே பாருங்கள் உடுமலைப்பேட்டையில் அண்ணாமலை அவர்களால் ஒரு ஸ்டெப்பு கூட அடுத்து எடுத்து வைக்க முடியல. அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் அண்ணாமலை அவர்களை அங்கே அவரை ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. உடுமலைப்பேட்டையில் அண்ணாமலை அவர்கள் தரமான ஸ்பீச்லாம் கொடுத்துருக்காரு.